அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பு ஜூலை 15 முதல் ஆரம்பம். பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வு வர்த்தமானி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு. நாட்டில் அதிகரித்துள்ள டெங்கு தொற்று, 27,000 அதிகமானோர் பாதிப்பு. கொக்கு தொடுவாய் புதைக்குழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு, 40 மனித எச்சங்கள் மீட்பு. தமிழர் பகுதியில் திடீர் சுற்று வளைப்பு நடவடிக்கை, பலர் கைது. தடைப்பட்டிருந்த எரிசக்தி துறை தொடர்பான திட்டங்கள் மீண்டும் ஆரம்பமாகும், ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு. நுவரேலியாவில் முன்னெடுக்கப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை. வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி மின்னல் தாக்கி உயிரிழப்பு. அஸ்வஸ்ம நிவாரண திட்டத்தின் இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி எதிர்வரும் 15 தேதி ஆரம்பிக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. நலன்புரி நன்மைகள் சபையுடன் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்கவுடன் இன்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்ட கணக்கெடுப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத மக்களுக்கு அடுத்த வாரத்திற்குள் அவகாசம் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அஸ்வஸ்ம திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்காக 475,000 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1,700 ரூபாவாக அதிகரிக்கும் வகையில் தொழில் அமைச்சரினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. பெருந்தோட்ட நிறுவனங்களினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணைகளின் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 27,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு மையத்தின் வைத்திய அதிகாரி வைத்தியர் நாகூர் ஆரிஃப் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட டெங்கு நோயாளர்களில் அதிகமானோர், அதாவது 37% அதிகமானோர் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக வடக்கு மாகாணத்திலும் சப்ரகமுவ மாகாணத்திலும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது நிலவிக் கொண்டிருக்கும் காலநிலையும் டெங்கு நோயாளர்கள் அதிகம் பதிவாவதற்கான முதற்காரணியாக உள்ளது. இந்த நிலையில் கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் கணிசமான அளவு குறைவடைந்துள்ளது. எனினும் மக்கள் மிகவும் அவதானமாக இல்லாத பட்சத்தில், அஜாக்கிரதையாக இருப்பார்களானால் திடீரென்று சில பகுதிகளில் நுழம்புகளின் பெரம்பலின் அடிப்படையில் டெங்கு தொற்று சடதியாக அதிகரிக்கும் என்றும் வைத்தியர் எச்சரித்துள்ளார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று தொடக்கம் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி இனம் காணப்பட்ட 2023 ஆண்டு ஜூன் மாதம் தொடக்கம் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய 2 கட்டங்களாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கான நிதியினை இலங்கை அரசாங்கத்தின் காணாமற் போனோர் ஆட்கள் பற்றிய அலுவலகம் மாவட்ட செயலகம் ஊடாக வழங்கி வருகிறது. இவ்வாறு 2 கட்டங்கள் நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இலங்கையின் தொல்லியல் துறை ஆய்வில் நிபுணத்துவம் வாய்ந்த தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் இதுவரை 40 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இவ்வாறு மீட்கப்பட்ட எச்சங்கள் 1994 ஆண்டு தொடக்கம், 1996 ஆண்டு காலப்பகுதிக்கு உரியவை என ராஜ் சோமதேவாவினால் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு தொடர்பில் நிதி கிடைக்க பெற்றுள்ள நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றிலிருந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளன. மேலும் குறித்த பகுதியில் முதன்மை வீதிக்கு ஓரமாகவே இதுவரை அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் வீதிக்கு கீழும் மனித எச்சங்கள் காணப்படுவதாக விசேட ஸ்கேனர் இயந்திரம் கொண்டு ஆய்வு செய்யப்பட்ட போது கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் இனம் காணப்பட்ட அனைத்து சடலங்களிலும் விடுதலை புலிகளின் இலட்சணைகள், சீருடைகள் காணப்பட்டுள்ளன. அது மாத்திரமன்றி உடலங்களில் துப்பாக்கி சின்னங்கள் பாய்ந்தமைக்கான சான்றுகளும் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதற்கான நீதி விசாரணை தேவையென வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகின்றனர். மேலும் கடந்த 2009 ஆண்டிற்கு முற்பட்ட காலப்பகுதியிலிருந்து சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக குறித்த பகுதி இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தணை பகுதியில் இன்று அதிகாலையிலிருந்து மருதங்கணி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமையில் மருதங்கணி போலீசார் மற்றும் இராணுவத்தினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்பு பட்டவர்கள் என்றும், குறிப்பாக வாழ்வட்டில் ஈடுபடுதல், மக்களை மிரட்டுதல், சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி விற்பனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் 40 பேர் வரை ஈடுபட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் மருதங்கணி போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் உரிய சட்ட நடவடிக்கைக்காக முற்படுத்த உள்ளனர். மேலும் புதுக்குடியிருப்பு பகுதியில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து நடத்திய யுக்திய சுற்றி வளைப்பில் பல குற்றங்களுடன் தொடர்புபட்ட 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கசிப்பும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இன்று காலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரை நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பில் திறந்த பிடியாணை நபர்கள் இருவரையும், போலீசாரினால் 1 நாள் பிணையில் விடுவிக்கப்பட்ட 3 நபர்களும், 43 லிட்டர் கசிப்பும், திருகோணமலையைச் சேர்ந்த பல குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவருமாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுற்றி வளைப்பில் கைது செய்த சந்தேக நபர்களை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்த இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் வெற்றியினால் கடந்த நெருக்கடியின் போது தடைப்பட்டிருந்த எரிசக்தி துறை தொடர்பான திட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த முடியும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி இராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்த தெரிவித்துள்ளார். நிலையான நாட்டிற்கு ஒரு வழி என்ற தொனிப்பொருளில் இன்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இராஜாங்க அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் மின் நெருக்கடியை தீர்க்க பெரும் உதவியாக இருக்கும் என்றும், நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் எதிர்கட்சிகளின் சில தரப்பினர் வேலைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இராஜாங்க அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்து வரும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை இன்று நுவரேலியாவிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை இன்று அதிகாலை 5 மணி முதல் 9 மணி வரையான காலப்பகுதியில் நுவரேலியா மஹிந்த மாவட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆலோசனைக்கு அமைவாகவும் நுவரேலிய போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பிரேம்லால் ஹெட்டியாராய்ச்சி தலைமையிலும் இடம்பெற்றுள்ளது. இதன்போது நுவரேலியா போலீஸ் நிலைய அதிகாரிகள், போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள், இராணுவத்தினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவ விசேட அதிரடிப்படையினர் ஆகியோர் போலீஸ் மூப்பனாயின் உதவியுடன் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர். மஹிந்த மாவட்ட பகுதியில் போதைப்பொருள் பாவனை அதிகமாக இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இவ்வாறு திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொனராகல ஏத்திமல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் விவசாயி ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வயலொன்றில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயியே மின்னல் தாக்கி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். ஏத்திமலை பிரதேசத்தைச் சேர்ந்த 50 வயதுடைய விவசாயி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் மேலும் 3 நபர்களுடன் இணைந்து வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது கடும் மழை காரணமாக அருகிலிருந்த மரம் ஒன்றின் அடியில் நின்று கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர் எத்திமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். அஸ்வஸ்ம 2ம் கட்ட கணக்கெடுப்பு ஜூலை 15 முதல் ஆரம்பம். பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வு வர்த்தமானி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு. நாட்டில் அதிகரித்துள்ள டெங்கு தொற்று 27,000-க்கும் அதிகமானோர் பாதிப்பு. கொக்கு தொடுவாய் புதைக்குழியில் 3ம் கட்ட அகழ்வு, 40 மனித எச்சங்கள் மீட்பு. தமிழர் பகுதியில் திடீர் சுற்று வளைப்பு நடவடிக்கை, பலர் கைது. தடைப்பட்டிருந்த எரிசக்தி துறை தொடர்பான திட்டங்கள் மீண்டும் ஆரம்பமாகும், இராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு. நுவரேலியாவில் முன்னெடுக்கப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை. வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி மின்னல் தாக்கி உயிரிழப்பு.